கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புறத்தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வெளி தோற்றம் தான் வந்து புறத்தோற்றம். அது வந்து ஒரு மாயைங்க. அதைத்தான் வந்து அந்த வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் யோவான் 7:24 சொல்லுகிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து தான் தீர்ப்பு வழங்குகிறதாக இருக்கிறது. சாமுவேல் கூட என்ன பண்ணாருன்னா வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு எலியாப்புன்றவர் தான் அவர் வந்து அரசனாக்கணும்னு சொல்லி விரும்பினார். அந்த எலியாப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்னா நல்ல உயரமானவரும் நல்ல அழகானவருமாக இருந்தார். அதை பார்த்து தான் அவர் அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவனுடைய முகத்தையும் இவனோட சரீரத்தையும் நீ பார்க்க வேணாம், நான் இவனை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நானோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கூட அவர் வந்து கவர்ச்சி மிக்க தோற்றமே அளிக்கவில்லை என்று நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. உலகினில் வாழ்ந்த அனைவருக்குள்ளும் உண்மையாகவே அழகு நிறைந்த நம் இயேசுவிடம் மனிதர்களால் அழகினை காண முடியவில்லை என்று பார்க்கிறோம். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் வந்து அந்த அழகும் இல்லை, எந்த சௌந்தரியமும் இல்லை, மனிதர்கள் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம். நாம் தோற்றத்தை கண்டு முடிவெடுக்கும் தவறான கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் பார்க்கிறோம். நம் ஆண்டவர் அவர் தமது கண் கண்ணபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, குணத்தையே பார்க்கிறவர். வெளி தோற்றத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற நம்முடைய தேவன். சரீர தோற்றத்தை அல்ல, ஆவிக்குரியதையே கர்த்தர் கணக்கில் கொள்ளுவார். பிரியமானவர்களே, புறத்தோற்றம் ஒரு மாயை என்பதை நாம் தெரிந்து கொண்டு தோற்றத்தின்படி நாம் தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர்களாக இருப்பதையே நம்முடைய தேவன் விரும்புகிறார். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் இருப்பதற்கு கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம்.